Play Rummy on Ace to 3 and get a chance to win first prize 10 lakhs. Download the app from the description box below. காதல் வரும்போது நட்பு கொஞ்சம் எதிரியா தான் தெரியும். யார் வரலட்சுமி? இல்ல யார் வரலட்சுமி? ஓடி இருக்கோம் ரெண்டு பேரும். ப்ரோ 6 வருஷம் வந்து நான் வந்து கோமால ஆன மாதிரி ஆயிட்டேன் ப்ரோ. பிரிக்கிற வேலை நல்லா பார்ப்பாங்க. ஏழரை சனி வேலை நல்லா பார்ப்பாங்க. அந்த பொண்ணு சரியில்லை அப்படி அப்படின்ட்டு ஒரு பிட்டு போட்டு தாக்கா. இவன் மட்டும் லவ் பண்றான், அந்த பொண்ணு அழகா இருக்கா, நம்மளுக்கு வந்து யாருமே இல்ல சொல்ற மாதிரி கெடுத்து விடலாம், எப்படி பிரிச்சு விடலாம், சண்டை உருவாக்கலாம். அம்மா அப்பா முக்கியமா ஆள் முக்கியமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? நடக்கும் உதவி பண்ற மாதிரி உபத்திரம் பண்றானுங்க. புதுசா இருக்கு, புரியவே இல்ல. குருமால சாலனா ஊத்துன மாதிரி இருக்கு. அதாவது எப்படின்னா, மச்சி அந்த பொண்ண பாரு மச்சி, அதான் உனக்கு அடாப்டா இருக்கும், கரெக்டா இருக்கும். சரி, கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா, மச்சி அது அட்டி பீஸ் மச்சி, அதுக்கிட்ட என் பழையனுக்குற வேணாம் விடு மச்சின்னு உள்ளே லவ் பண்ண சொல்லணுங்க, உள்ளே கட்டி விட்டுருவாங்க. இப்படியே சொல்லிட்டு போயிரு, நம்ம பசங்க அவங்களே உசார் பண்ணிடுவாங்க. ஆமா, அதுவும் ஒரு வேலை நடக்கும். அது நடந்திருக்கா? நான் சொல்ற வரைக்கும் அதை ஏற்கனவே அடி பண்ண மாதிரி தெரியுது. அதுல கண்டிப்பா இருக்கு. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு பேர் சிஸ்டர் அண்ணான்னு சொல்றீங்க, ஓகே? பேர் அமிர்தா. அமிர்தா, ஓகே. அமிர்தா லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல. நான் போல மூஞ்சி முடிக்கீங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்ல, நான் சத்தியமா இல்ல லவ் பண்ணதே இல்லையா? இல்ல. சரி, ஓகே. இதெல்லாம் சொல்லலாம், தப்பு இல்ல. லவ் பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் எல்லாமே உதவியா உபத்திரமா? நண்பர்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க செம்மையா, ஆனா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நல்லா ஏமாத்துவாங்க, பின்னாடி வேலை செய்வாங்க. முன்னாடி வேலை செய்ய மாட்டாங்க, பின்னாடிதான் வேலை செய்வாங்க எல்லாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே நான் நிறைய பாத்திருக்கேன். பிரிக்கிற வேலையை நல்லா பார்ப்பாங்க, ஏழரை சனி வேலை நல்லா பார்ப்பாங்க. அப்ப சனீஸ்வரன் வேலை நிறைய பாத்திருக்கேன். நினைக்கிறேன் நிறைவேறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து எனக்கு லவ் சொல்ல எனக்கு அந்த தைரியம் இல்ல. சோ நான் சொல்றதா நினைச்சு இவன் தான் சொன்னான் அந்த பொண்ணுக்கு. உங்க லவ்வர் கிட்ட மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும், மனிதன் காதல் அல்ல சொன்னான். ப்ரோ அப்படி என்ன ப்ரோ சொன்னீங்க? அவங்க லவ்வர் உண்டான காயம் எல்லாம் லவ் ப்ரோபோஸ் இவன் தான் சொன்னான். அப்படி என்ன ப்ரோ சொன்னீங்க அவங்க லவ்வர் கிட்ட போய் நீங்க? பிரதர் நான் போய் ஸ்டேட்டஸ் சொல்ல, போன்ல சொன்னது. உங்க பேர்? என் பேர் ஸ்ருதி. ஸ்ருதி, ஓகே. அத திருப்பி நின்றுக்கீங்க. ஓகே. ஸ்ருதி அவர்களை நீங்க லவ் பண்றீங்களா? இல்ல, நான் சிங்கிள் தான். சிங்கிளா? ஓகே. இருந்தால் பரவால. சரி, ஓகே. ஓகே. இப்போ பொதுவா லவ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உதவி பண்ணுவாங்களா இல்ல உபதிரம் பண்ணி கேட்டுறாங்க? கண்டிப்பா வந்துட்டு லவ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, நான் பார்த்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் அவங்கலாம் வந்து நல்லா சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. லைக் வந்து ஒரு ஹெல்ப், நான் உடம்பு சரியில்லை, அவங்களால வர முடியல, ஆபீஸ் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா தே யூஸ் டு டேக் தட் சிஸ்டர் மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அது மாதிரி இப்போ என்ன சொல்றது, என் ஃப்ரெண்டே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டில் அப்போஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணா, பேச்சுலர் ரூம் பக்கத்துல ஸ்டே பண்ணி வச்சிருந்தான். ஸோ அவங்க வந்து தங்கச்சி, ஒரு 10 பசங்க இருப்பாங்க, தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிறது. ஸோ வந்து உடம்பு சரியில்லைன்னா கூட்டிட்டு போகிறது. ஸோ அது மாதிரி நல்லா ஹெல்ப்
ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. பட் வந்து சம்டைம்ஸ் அப்படியே சொல்ல முடியாது, லைக் என்ன சொல்லுது இப்போ காண்டாகிறது. ஸோ இவன் மட்டும் லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு அழகாக இருக்கா, நம்மளுக்கு வந்து யாருமே இல்லை சொல்லிட்டு அந்த மாதிரி கெடுத்து விடலாம், எப்படி பிரித்து விடலாம், சண்டை உருவாக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஸோ வந்து நம்ம இப்படி இப்படி சொல்ல முடியாது. பட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பொதுவாகவே பார்த்தா வந்து நம்ம சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஓகே, உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் வரலட்சுமி மாதிரி பேசுகிறீங்கன்ட்டு? சரி, வரலட்சுமி சரத்குமார் மாதிரி யாரு வரலட்சுமி? இல்ல யார் வரலட்சுமி தான் கூட பாக்குறது இல்ல போல. உங்களுக்கு ஹிந்தி தான் பாப்பீங்களா? இல்ல நான் தமிழ் மூவிஸ் எல்லாம் அவ்வளவு பார்க்க மாட்டேன், பட் வந்து சாங்ஸ் நிறைய கேட்பேன். நீ பேசுற அவங்க பேசுற மாதிரி தான் கேட்டு புட்ட புட்ட பண்ணிடுறீங்க. அந்த நண்பர்கள்னால காதலுக்கு ஏதோ உதவிகள் ஆயிருக்கா இல்ல இருக்கிற லவ் புடுங்கி போன மாதிரி? இல்ல ப்ரோ, எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உதவி பண்றாங்க ப்ரோ. உதவி பண்றாங்களா? என்ன ப்ரோ இவ்வளவு சப்போர்ட்டா பேசுறீங்க, தைரியமா? ஆமா ப்ரோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ங்க நம்மளுக்கு எப்ப சப்போர்ட்டா பண்ணுங்க. ஓகே ப்ரோ, அப்ப நால பண்ண அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியாம யார பாயிண்ட் ஏதோ பேசிட்டு இருக்கு, அதோ நண்பர்கள் பாத்துட்டாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்களே அப்படியே அந்த பொண்ணை லவ் பண்ணாதரா, அந்த பொண்ணு சரியில்லைன்ட்டு? அந்த பொண்ணு எனக்கு உண்மையாக இருப்பா பாடு, என் நம்பிக்கை அது. அப்படியே உங்கள் காதல் வாழ்க்கையில் நான் குண்டு போட விரும்பல ப்ரோ. உங்கள் லவரே ஒரு வாட்டி கேட்குறாங்க, நான் மிகவும் உங்கள் ஃப்ரெண்டு முக்கியமான கேட்டு என்ன சொல்லுவீங்க? ஃப்ரெண்டு தான் ப்ரோ. வரேன் ப்ரோ. நீங்க என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கு? நான் வந்துட்டு லைக் அவங்க ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டிங் வரும்போது நான் வந்து பேசி அந்த பொண்ணை வந்து சால்வ் பண்றது, சண்டே சால்வ் பண்றது, அவளுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு என்ன சொல்ல பர்த்டே வரும்போது நான் போயிட்டு ஹெல்ப் பண்றது, லைக் அந்த வீடை டெக்கரேட் பண்ணி கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் ப்ரோ, எப்பயுமே காதலுக்கு முக்கியம் ப்ரோ. இப்படி கேக்குறேன், ரெண்டுமே முக்கியம் தான் ப்ரோ. அம்மா அப்பா முக்கியமா ஆள் முக்கியமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? மைக் பொண்ணு கிளம்புறா, நான் பொண்ணு பார்த்து லவ் பண்ண போறேன் பேசாம. இப்போ உங்க ஃப்ரெண்ட் லவ் பண்ற பையன் உங்க ரொம்ப பிடிச்சு போச்சு, சரி அதுக்காக அவங்க போய் ஏ சரி லேடி அவன் வேணாம் அப்படின்னு கெடுத்து விட்டு நீங்க பழகி இருக்கீங்களா? அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். சப்போஸ் அந்த பொண்ணு கிட்டே தேர்ட் பர்சன் வந்து இந்த மாதிரி அவனை நம்பாத அப்படின்னு சொன்னா கூட நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி அப்படியெல்லாம் நினைக்காதடி, உங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க தான் பாத்துக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் இப்பதான் ரீசெண்டா அட்வைஸே பண்ணேன் என் ஃப்ரெண்டுக்கு. ஓ ரீசனா பண்ணீங்க, சொல்றீங்க கண்டிப்பா கேப்பாங்க. ஏன்னா வந்து என்ன சொல்லுது, நான் வந்து என்ன சொல்லுது ரொம்ப வருஷமா சிங்கிளாவே இருக்கேன், நான் எனக்கு அந்த அட்வைஸ் நிறைய நல்லா கொடுப்பேன், நிறைய அட்வைஸ் கொடுப்பேன். ஸோ வந்து அவங்க வந்து நல்லா சொல்யூஷன் நல்லா கொடுப்பேன். ஸோ வந்து நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணியே கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்ன பண்றது, அவ வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லி இந்த மாதிரி ட்ரை பண்ண அப்படி சொல்லும்போது வந்து ஜஸ்ட் அட்லீஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலைனா கூட அவங்க வந்து ஜஸ்ட் கன்வின்ஸ் ஆவாங்க கொஞ்சம், சரி ஓகே நம்ம கொஞ்சம் விட்டு பேசலாம், லைக் வந்து ஒரு பிரேக் மாதிரி எடுக்கலாம் அப்படியே சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியா வரும். ஸோ வந்து அவங்க கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறது ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன். ஸோ அதுதான். லவ் பண்ணுறீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ. லவ் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ. ஆமா வீடியோ இதுல இருந்து காமிச்சீங்க, நான் எப்படி பதில் சொல்றது? ஓ கேமரா கேடா, கேமரா ஆஃப் பண்ணுமே சொல்லிருக்கீங்களா? நீ பேர் சொல்ல வேணாம், ஜஸ்ட் லவ் பண்ணு. இல்ல ப்ரோ இருக்கு ப்ரோ. இருக்கா? சரி அப்ப சூப்பர் ப்ரோ. இப்போ இல்ல காதல், இப்ப இல்ல. சரி உங்க காதலுக்கு உங்க நண்பர்கள் நிறைய ஏதாவது உதவி பண்ணிருக்காங்களா இல்ல உபதிரவம் பண்ணி கெடுத்து விட்டுருக்காங்களா? நண்பர்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹெல்ப் தான் ப்ரோ பண்ணுவாங்க. கூட வரது வேற. அப்ப இவ்வளவு நீங்க பேசினா ஒன் சைடு லவ்வா? அப்படிலாம் இருக்கே ப்ரோ, பார்த்தா தெரியல. தெரியும் தான் தம் கட்டி. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, அது வந்து ஒன் சைடு டபுள் ஆகிட்டோம் ப்ரோ. ஆகிட்டீங்க? ஆகியாச்சு. அது அவ வந்து பிக்கப் பண்ணி போயிட்டான். சரிமா, நீ வந்து நீ லவ் பண்ணல, ஆனா ஃப்ரெண்டுக்கு லவ்ல ஹெல்ப் பண்ணிருக்கியா? ஆ பண்ணிருக்கேன். நான் என்ன மாதிரி ஹெல்ப்? என் நேம் சொல்லிட்டு வெல்ல சுத்த போய்டுவாங்க. நல்லா பண்ணிருக்கேன் ஒரு ப்ரோ, ஒரு பொண்ணு பண்ணிருக்கேன் ப்ரோ. ஒரு பொண்ணு பண்ணிருக்கீங்க? ஆமா. லவ் வந்து ஒரு பொண்ணு பண்ணுவாங்க ப்ரோ, கரெக்ட்டா? அந்த லவ்க்கு உங்க இவர் நம்பர் தானே? ஆமா, நம்ம நம்ம உதவி வந்திருக்காரா? நம்ம ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னாப்ல நல்லா ஹெல்ப் பண்ணா, நல்லா சூப்பரா பண்ணா. ஓ போ வந்துட்டு அந்த பொண்ணு சரியில்லை அப்படி இப்படின்ட்டு ஒரு பிட்டு போட்டு தாக்காம பிட்டு. சரி ரைட்டு, என்னடா இவனே ஃபர்ஸ்ட் நல்லா சேர்த்து விடுற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் இப்படி போட்டு தாக்கிட்டானே அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷன் நம்ம ஃப்ரெண்டு சொல்றதான் நான் கேட்டேன் கடைசியில். ப்ரோ ஏதோ தப்பு தப்பா சொன்னீங்களா? அவருக்கு தப்பு தப்பாலும் சொல்ல ப்ரோ, சொன்னீங்க அவர்கிட்ட ஒன்னும் சரியில்லை அதனால வேண்டாம் லவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ப்ரோ. அப்படியா? ஒரே வார்த்தை தான்
என்னைக்குமே சொல்லுவானுங்க, நம்ம கேட்க மாட்டோம், அதுக்கப்புறம் தான் புரியும். கூட போய் கூட ஒரு நம்பிக்கை ப்ரோ, தைரியம் இல்ல கூட வந்தா. இப்ப அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணனுக்கு யாருனா சடிக்கு வந்தா கூட வந்து நின்னு அடி வாங்கலாம், வேற எதுவுமே இல்ல. அதுக்குதான் நீங்க தெரிச்சு ஓடுற மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன் ப்ரோ பண்ணிருக்காரு அவரு? ஓடி இருக்கோம், ரெண்டு பேரும் ஓடி இருக்கோம். ஓடி இருக்கீங்களா? சின்ன வயசுல ஓடி நிறைய சம்பவம் வந்திருக்கும் போல. சின்ன வயசுல இருந்தே அப்புறம் இருந்து உங்க ஃப்ரெண்டா? 25 நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் பாக்கும்போது, காதல் வரும்போது நட்பு கொஞ்சம் எதிரியா தான் தெரியும். காதலுக்கு நட்பு எதிரி? கண்டிப்பா எதிரி. சக்கலத்தி மாதிரி? ஆமா கண்டிப்பா. ஓகே, நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? ம், கண்டிப்பா பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். நீங்க சொல்ற பார்த்தா ரெண்டு மூணு இருக்கும் போலயே இருக்கு. சைடுல அஞ்சாவது பேர்லாம் சொல்றாங்க. இல்ல அவசியமா ஓட்டுவாரு, ஆனா உண்மையா லவ் பண்ணிருக்கேன். லவ் பண்ணிருக்கேன். உங்க காதலுக்கு உங்க நண்பர்கள் உதவி பண்ணிருக்காங்களா? இல்ல, அப்படி நண்பர்கள் வந்து யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணல? அப்ப உபத்திரம் தான் பண்ணிருக்காங்க. ஆமா, உபத்திரம் தான் பிரிச்சிருக்காங்க. பிரிச்சிருக்காங்க. பிரிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க? அப்படியா? பிரிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா இன்ன வரைக்கும் முடியல. அப்ப வந்து பேசாமதான் சண்டைலாம், சண்டை போட சொல்லுவாங்க. அவன் என்ன இப்படி சொல்ல, அவங்க கூட பேசாத, அவங்ககிட்ட நீ சண்டை போட, அவங்ககிட்ட பேசாதன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வேற வழியே இருக்காது, கட்டாயம். சரி, ஃப்ரெண்டு கிட்ட சும்மா சண்டை போடுற மாதிரி பேசி, அதுக்கப்புறம் மச்சான் சாரிடா, அவன் இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து உங்ககிட்ட திட்ட சொன்னா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் புரியும், சரி நம்மளை கார்னர் பண்றாங்க இவங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாருக்கிட்டே இருக்கும், அவங்க கூப்பிட்ட நேரத்துக்கு போனோம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போனோம், கடைசியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸே வானான்னு சொல்லும்போது, அவங்க ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டு போகும்போது நம்ம யாரும் இல்லாதவன் நிற்போம். அதனால ஃப்ரெண்டு தான் கரெக்ட். என்னன்னே புரியல. சரி, நானும் நிறைய வாட்டி போய் சண்டை போட்டிருக்கேன், அப்புறம் அந்த பொண்ணு லவ்வே வரல அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ண முடியும்? லவ் பண்ணிட்டு, அதுதான் அதான் ப்ரோ, லவ் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட், லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இப்போதைக்கு ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் நம்ம முட்டை. ஆமா ப்ரோ. என்ன ஒர்க் பண்றாங்க அவங்க? வந்து இந்த மாதிரி மீடியால தான் இருக்காங்க, எம்சி அந்த மாதிரி இருக்காங்க. நினைக்கிறான். ஓகே, அப்ப லவ் பொறுத்த வரைக்கும் திரு சுத்தி அவர்கள் வந்து ஒரு அட்வொகேட்டாவே இருக்காங்க. சோ நம்ம இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நம்பர் நானும் வாங்கிக்கிறேன். என் லெவலில் நடப்பா ஏதாவது பிரச்சனை, உங்களை ஹெல்ப் கேட்கறேன். சரி, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நீங்க ஒரு பொண்ணை பிடிச்சி அதை போய் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றீங்க, இந்த பொண்ணை பிடிச்சிக்க மச்சான்ட்டு. சத்தியமா அதுக்கப்புறம் அவன்ட்டு சொல்ல மாட்டான். இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேங்க. அதான் இருந்தாலும் நமக்குள்ளே வச்சுப்போம். ஆனா இது நடந்திருக்கேன் அந்த மாதிரி. கண்டிப்பா நடந்திருக்கு. அது என்ன சம்பவம் சொல்ல முடியுமா? அது கொஞ்சம் பர்சனல். சொல்லுங்க, சென்சார் பண்ணிக்கிறோம் பேர்ல. அப்படிங்களா? ஒண்ணும் இல்ல, ஸ்கூல் டேஸ்ல ஒரு லவ் ஒண்ணு, அதே மாதிரி வேற ஒருத்தர் இன்னொரு ஆகி போயிச்சது. ஓகே,
நீங்க லவ் பண்ணக்கு அப்புறம் அந்த பொண்ணு நல்லா இருந்து உங்க ஃப்ரெண்ட் உசர் பண்ணிட்டாப்ல. அப்படிதான். அவருக்கு கீபோர்ட் லைன் பண்ணி உங்களுக்கு தந்து விட்டாப்ல, உங்க லைன் கட் பண்ணி விட்டாப்ல. அப்படிதான். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்ப சமய லவ்ல இருக்க அப்புறம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல. ஆனா இனிமேல் லவ் வந்தாலும் உங்க நண்பர்கிட்ட போக மாட்டீங்க கண்டிப்பா. அப்ப நண்பர்கள் யாரும் உதவி பண்ணதே இல்ல, காதல் இல்ல, தூக்கி வெளியே தான் போட்டுருக்காங்க. சொல்றேனே, உதவி பண்ற மாதிரி கொலாப்ஸ் பண்ணணுங்க. கிராஸ் பண்றது அதான் சொல்லி. இந்த அசுரன் படத்துல அந்த வேற கென் கருணாஸ் உருட்டி உருட்டி போடுவாப்ல குண்டு, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பெருசா போட்டு பெருசா போட்டிருக்காங்களா? அந்த அங்க அடிச்சு வெடிச்சதுல இருந்து உட்காந்துருக்கீங்க. நண்பர்களுக்கு நீங்க ரெண்டே வாரத்துல நறுக்குன்னு ஏதாவது சொல்லுங்க. ரெண்டே வாரத்துல சீக்கிரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, அதுதான் சொல்லுவேன். இம்சை என் உயிரை மத்தவங்களை வந்து கெடுக்காதீங்க, தேவையில்லாத கெடுக்காதீங்க. வயசு வேற போயிருக்குது, எல்லாருக்கும் வயசு போயிருக்குது. சீக்கிரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க சொல்லுவேன். கண்டிப்பா. 10 lakhs pool. Download the app from the description box below.